வணக்கம். ஜியாகிரபி ஏ டு இசட் சீரீஸில் 10th நியூ புக்கில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், யூனிட் 2ல கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியாவில் லாஸ்ட் வீடியோ பாயுது. ஃபர்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம், கிளைமேட் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட், மான்சூன் மெக்கானிசம் எல்லாமே பார்த்துருப்போம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சீர் புக்கில் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைல்ட் லைஃப், வன உயிரினங்கள் அந்த டாபிக் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நிறைய இருக்கும் நம்ம புக்கில் உள்ள கண்டென்ட் நம்ம படித்து அதில் தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு, சரியா? ஸோ நம்மளுடைய ஆத்தென்டிக் சோர்ஸ் சமச்சீர் புக் தான். ஸோ பாருங்க, வைல்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வெர்டிபிரேஸ் அண்ட் இன்வெர்டிபிரேஸ், முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை, ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல், பேர்ட்ஸ் அண்ட் மம்மல்ஸ், முதுகெலும்பு இல்லாதவைன்னு பார்த்தீங்கன்னா பீஸ், பட்டர்ஃபிளை, மோத் அப்படின்னா அந்தி பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான வகைகள், சரியா? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல வளமான ரிச் அண்ட் டைவர்சிஃபைடு வைல்ட் லைஃப் இருக்குது. ஓகே, இந்தியா ஃபானா கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் பார்த்தீங்கன்னா 81251 ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ், சரியா? ஸோ வேர்ல்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீஷிஸ், அதில் 81251 ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து எங்கே இருக்குது, இந்தியாவில் மட்டுமே இருக்குது. ஸோ அப்போ இந்தியா வந்து ரிச் அண்ட் டைவர்சிஃபைடு வைல்ட் லைஃப். அதே மாதிரி இந்தியன் ஃபானல் டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபானா எதை குறிக்குது, அனிமல்ஸ், ஃப்ளோரானா பிளான்ஸ், பயாலஜியில் படிச்சிருப்போம் ஃபானான அனிமல்ஸ்னு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மொத்தமாக கணக்கிடும்போது நம்ம புக்கில் உள்ள கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா 6500 இன்வெர்டிபிரேஸ் முதுகெலும்பு அற்றது, 5000 மொலஸ்கஸ், மொலஸ்கஸ்னு என்னென்னா மெல் உடலிகள், மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், 2546னா ஃபிஷ்ஷஸ், 1228 பேர்ட்ஸ், இதெல்லாம் என்னது டைப்ஸ், 458 மம்மல்ஸ் பாலூட்டிகள், ரெப்டைல்ஸ், அப்புறம் 204 ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள், 4 சிறுத்தை வகைகள், அப்புறம் 60,000 பூச்சி வகைகள் அப்படின்னு சொல்லி இந்தியா மொத்தமாகவே நிறைய இருக்குதுப்பா. அப்போ ரிச் அண்ட் டைவர்சிஃபைடு வைல்ட் லைஃப்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இது எப்போ வருது நமக்கு, 1952. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்து என்னது அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு நிறுவன அமைப்பு, சரியா? ஸோ இப்படி இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வனவிலங்குகளை இன்னும் பாதுகாக்கலாம், அதாவது ஆதரிக்கலாம். இந்த சென்ஸ் அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள், இப்போ அந்த இனமே அப்படி அழிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சு அப்படியே அழிஞ்சு போயிடும், அப்போ அதை அழிய விடாமல் அதுக்கான பாதுகாப்பு. ஸோ எண்டாஞ்சு அண்ட் எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம என்ன படிப்போம், என்விரான்மெண்டல் சயின்ஸில் படிப்போம். ஸோ அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது, இந்திய வனவிலங்கு வாரியம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ வருதுன்னா 1972. ஏன் இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளை வந்து பாதுகாக்க தான். ஸோ வேட்டையாடுது, கடத்தி கொண்டு போகிறது, சட்டவிரோதமாக வந்து கடத்தி விற்கிறது, ஸோ இந்த மாதிரிக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்னது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கொண்டு வராங்க, சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்கு, முழுக்க முழுக்க காடுகளை பாதுகாப்பது, இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழ்விடமாக கொண்ட விலங்குகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான். ஸோ 1992 யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் பயோ, அதாவது ஒரு கருத்தரங்கம், உயிரியல் பன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கம் எங்கே நடக்குது, யுனைடெட் நேஷன்ஸில் நடக்குது 1992. அப்போ அங்கே என்ன ஒரு முடிவு கொண்டு வராங்கன்னா, அதாவது உங்களுக்குண்ட வளங்கள், த சோவரின் ரைட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் டு யூஸ் தேர் ஓன் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னது சொல்லும்போது, இறையாண்மை, அவங்களுக்கான இறையாண்மை கொடுக்கப்படுகிறது. ஸோ தே கேன் யூஸ் தயர் ஓன் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ், அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து உரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த கருத்தரங்களை அப்புறம் பாருங்க, 102 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, 515 வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் எங்கே நம்ம இந்தியாவில் மொத்தமாக பார்க்கும்போது, சரியா? சரி, இப்போ நம்ம இது 102 படிக்க முடியாமல் இருந்தாலும் நம்ம சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கத அட்லீஸ்ட் நம்ம நல்லா படிக்கணும், அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பாருங்க, நீலகிரி தார், இது அதிகமாக வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து த்ரெட் ஆகிட்டு இருக்கு, த்ரெட்னா இப்போ வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு இனம். அதே மாதிரி பிளாக் பக், பிளாக் பக்னு சொன்னால் கலைமான், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அனிமல் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ், ஹரியானா அண்ட் பஞ்சாப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் டு நோல டேபிள் காலத்தில் போட்டு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டு விட்டுருவாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து வைல்ட் லைஃப் நம்ம புக்கில் கொடுத்த கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, ஸோ இந்த மாதிரி எடுத்து படிச்சிருவாங்க, வந்து புக்கில் வந்து மேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? மேப் வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் எடுத்து ஒரு டேபிள் காலம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், படிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் இப்போ வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் பார்க் கிண்டியில் இருக்குது,
வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் வைல்ட் லைஃப் சாஞ்சுரி எங்க இருக்குன்னா முதுமலையில இருக்குது. பேட் சாஞ்சுரி வேடந்தாங்கல் புலிக்கட்டில் இருக்குது. மெரைன் பார்க் கடல்சார் பார்க் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க டேபிள் எடுத்து போட்டு படிச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. அப்புறம் கேரளா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் பந்திப்பூர், இங்க வைல்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பெரியார்ல இருக்குது. பேட் சாஞ்சுரி குமரக்கோம், அப்புறம் ரெங்கநாத் திட்டு சரியா. ஸோ அதே மாதிரி கோவால வைல்ட் லைஃப் சாஞ்சுரி இல்ல, இங்க இருக்கு பேட் சாஞ்சுரி சலீம் அலி. அதே மாதிரி தெலுங்கானா பகுதியில வந்து வைல்ட் லைஃப் சாஞ்சுரி சொல்லும் போது எட்டு மாகரம். அதே மாதிரி மகாராஷ்டிரால தடோபா கங்கா, இங்க காவல் போச்சரம். அப்புறம் பேட் சாஞ்சுரி தம்பாரா சிலிகா லேக் சரியா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட்ல வந்து நேஷனல் பார்க் சொல்லும் போது ராஜ்கிர், நேஷனல் பார்க் வந்து ராஜ்கிர். மேகாலயால வந்து மானஸ், அசாம்ல வந்து காசிமங்கா. ஸோ இங்கெல்லாம் கண்டன்ட் இல்லை. அதே மாதிரி சிக்கிம், சிக்கிம் போகும்போது வைல்ட் லைஃப் சாஞ்சுரிங்கிற காலத்துக்கு என்ன வருது, சிக்கிம்ல மகாநதிங்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாஞ்சுரி இருக்கு சரியா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஆந்திர பிரதேஷ்ல தூத்வார் அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் பார்க்கு. அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாஞ்சுரி சந்திரபிரபா. அதே மாதிரி மத்திய பிரதேசில் வந்து சிவபுரின்னு ஒன்று இருக்கு, சிவபுரி என்னது நேஷனல் பார்க், ஃபர்ஸ்ட் கால நேஷனல் பார்க் ஓகேவா. ஸோ ராஜஸ்தானில் வந்து ரத்தம்பூர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் என்னது கானா கியோடியோ கானான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பாருங்க வைல்ட் லைஃப் சாஞ்சுரி பாருங்க சரிஸ்கா. தென் குஜராத்தில் வந்து நேஷனல் பார்க் கிர் நேஷனல் பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க மெரெயின் பார்க் வந்து துவாரகா, எங்க குஜராத்தில். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டச்சிகம், என்னது டச்சிகம். உத்தரகாண்ட்ல வந்து கார்பட் நேஷனல் பார்க், ராஜாஜி நேஷனல் பார்க். ஸோ அப்போ அவங்க புக் எடுத்து அதில் வந்து மேப்ல வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த ஏரியா ஒரு ஃபிகர் போட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வந்து எடுத்து கண்டன் மாதிரி எழுதுங்க டேபிள் காலம் போட்டு, நேஷனல் பார்க்கு வைல்ட் லைஃப் சாஞ்சுரி பேட் சாஞ்சுரி மெரெயின் பார்க் இந்த மாதிரி எடுத்து போட்டு படித்தா உங்கள் மனசில் ஈஸியாக நிற்கும் ஓகேவா, ஈஸியாக மறந்து போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லும்போது என்ன, இட்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் அ லேண்ட் ஆர் என்னது கோஸ்டல் என்விரான்மெண்ட். ஸோ அது நம்ம எதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இதே தான் ப்ரொடெக்ஷன் திங் தான். அதில் வந்து மனுஷன் வந்து இன்டகிரல் பார்ட்டாக இருப்பான் சரியா, மேன் இஸ் அன் இன்டகிரல் பார்ட். அதில் மொத்தம் அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டில் ஒரு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குப்பா. அந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 11 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ப்ரோக்ராம் கீழே இருக்குது ஓகே, அண்டர் த லிஸ்ட் ஆஃப் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ அமைப்புனா என்ன, யுனெஸ்கோ கீழே என்னென்ன சைட்ஸ் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோஸ் போடுவோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ல அதுல எது யுனெஸ்கோ அமைப்புக்கு கீழே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க அமர்கண்டக் அச்சன்கமார் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர், அது அண்டர் யுனெஸ்கோ. அடுத்து பாருங்க அகஸ்திய மலை கேரளா அண்டர் யுனெஸ்கோ. திப்ரு சைகோவா அசாம் ஸ்டேட்ல இருக்கு பட் யுனெஸ்கோ கீழே இல்லை. திபாங் அருணாச்சல பிரதேஷ் இஸ் நாட் அண்டர் யுனெஸ்கோ. கிரேட் நிக்கோபார் அந்தமான நிக்கோபார்ல இருக்குது அண்டர் யுனெஸ்கோ. கல்ஃப் ஆஃப் மன்னர் தமிழ்நாட்டில் இருக்குது அண்டர் யுனெஸ்கோ ஓகே. ஸோ கச் குஜராத் இஸ் நாட் அண்டர் யுனெஸ்கோ. அதுக்கப்புறம் பாருங்க கஞ்சன்ஜங்கா சிக்கிம் டிக் போட்டா என்ன அர்த்தம், இஸ் அண்டர் லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோ, யுனெஸ்கோல இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. மானஸ் அசாம் இங்க டிக் இல்ல, சோ அது இல்ல. நந்தாதேவி உத்தரகண்ட் இருக்குது. நோக்ரேக் மேகாலயா, சோ இஸ் அண்டர் யுனெஸ்கோ. பாச்மாரி மத்திய பிரதேஷ் அண்டர் யுனெஸ்கோ. சிம்லிபால் ஒடிசால இருக்குது. சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால் இஸ் அண்டர் யுனெஸ்கோ ஓகேவா. ஸோ கோல் டெசர்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் நாட் அண்டர் யுனெஸ்கோ. சேஷாச்சலம் ஹில்ஸ் ஆந்திர பிரதேஷ் இஸ் ஆல்சோ நாட் அண்டர் யுனெஸ்கோ. பன்னா மத்திய பிரதேஷ் யுனெஸ்கோ கீழே இல்லை. அப்போ இதுல பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமா என்னது நம்ம மைண்ட்ல வந்து ஏத்தி படிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஓகே. பயோஸ்பியர் ரிசர்வ் அப்புறம் என்ன பார்த்தோம், வைல்ட் லைஃப் சாஞ்சுரிஸ் இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு வச்சு படிங்க ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.